ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வர்த்து விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த விலாக் வந்து நான் டியூஸ்டே எடுத்ததுங்க. எனக்கு இந்த நாள் எப்படி போயிருக்குன்னு சொல்லி இந்த விலாகில் போய் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்க. இப்போ வாங்க விலாகை கண்டினியூ பண்ணலாம். இங்கே பாரு, எழுப்பி விட்டுட்டு பாத்ரூம் போய் தண்ணி ஊற்றி குளிச்சுட்டு வருது. ஆ, எப்படி குளிச்ச? ஏய், கோவம் மட்டும் வந்துருச்சுங்க. குட் மார்னிங் கண்மணி, குட் மார்னிங். மணி வந்துட்டாருங்க. வந்தோடனே வந்து அவர்கிட்ட வந்து முத நாள் நைட்டு வந்து ஃபோன் பண்ணி இந்த பிள்ளைங்க வந்து ஏதோ பொம்மை வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. அது என்னன்றது கூட எனக்கு தெரியலை. அது வந்தோடனே வாங்கியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்து வண்டி ஸ்டாண்ட்லேயே நிப்பாட்டி கண்மணி எல்லாருமே நின்று பார்த்துக்கிட்டு இருக்குங்க. இது ஒரு விளையாட்டா? இது ஒரு விளையாட்டா? செல்லு போடணும். அதுக்கு செல்லு போடணும். எங்க இருக்கு? போன் பேசுங்க ரெண்டு பேரும். அந்த புள்ள வந்து புது வண்டி எடுக்கணுமா? அங்கே போறோம், அங்கே போறோம். ஆ, புது வண்டியில் போகணுமா? அங்கே போற, அங்கே வரும். ஏய் கவுந்தரு, அப்படி கவுந்தராதா? சிவி அவர் நேத்தா தொடச்சு வச்சாரு. எந்த வண்டி? ஆயில் போட்டு வாஷ் பண்ணி, அதனால இது போட்டு. பாப்பா, இங்க யார்? அம்மா போகுது. பாரு, அம்மா போகுதுப்பா. சரி, ஸ்கூல போய் ரெண்டாக்கிறாதீங்க. சரி, போயிட்டு ஸ்கூல ரெண்டாக்கிறாதீங்க. வேலையை முடிச்சுட்டு டக்குன்னு வந்துடணும். ரித்துவின் டான்ஸ் ஆடுறானா? ஏ, ரித்துவின் டான்ஸ் ஆடுறானாமா? வாங்கிக்க. எத்தனை மணிக்கு வருவீங்க? முடிஞ்சல. சரி, பார்த்து போங்க. பாய் பாய் சொல்லுங்க. ரித்வின் அவங்க ஸ்கூலில் வந்து சின்ன ஒரு ஒர்க்காக வந்து கூப்பிட்டுருந்தாங்க. அதுக்காண்டி நான் வந்து பிள்ளைங்களை எல்லாத்தையும் சேர்த்தியே கூட்டிகிட்டு போயிருந்தேன். டான்ஸ் ரிஹர்சல் வந்து போயிட்டு இருந்துச்சுங்க, அதுக்காக பார்த்துக்கிட்டு இருந்தேன். அங்கே கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி இருந்துச்சு, அதனால் மணி கால் பண்ணி பாப்பாவை கயல் கண்மணியை வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்னனால வந்து கூப்பிட்டுட்டு வந்துட்டாரு. வந்ததுக்கப்புறம் அந்த பிள்ளைங்க ஆளுக்கு ஒரு மூலையில் படுத்து நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அத்தையும் வந்து மாவாட்ட வேண்டிய வேலை இருந்துச்சு அப்படின்றதுக்காண்டி வந்து மாவையும் வந்து ஆட்டிகிட்டு இருந்தாங்க. மதியம் இந்த பிள்ளைங்களுக்கு வந்து அத்தையை வந்து சமைச்சிட்டாங்க. காலையிலுக்கு மட்டும் சமைச்சிட்டு சாப்பிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் ஸ்கூலுக்கு. மதியம் இந்த பிள்ளைங்கள்லாம் கொடுத்து விட்டனால அத்தை வந்து மாவையும் ஆட்டிட்டு கையோட வந்து மதிய லஞ்சையும் பார்த்துக்கிட்டாங்க. எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு? டான்ஸ் ஆடினா இல்லையா? கடைசியில் ஆடினா? அப்பா ஈரோடு போதாமா? பாப்பா, பாப்பா, அப்பா ஈரோடு போதாமா? பால் ஊத்தி தரேன். பால் ஊத்தி தரேன். அப்பா சாமி கும்பிட்டு மணிக்கு வந்து இன்னைக்கு ரெஸ்ட்டுங்க. ஸோ வந்து அவங்க பெரியக்காவங்க வண்டியை கொண்டு போய் வந்து ஈரோட்ல விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்றதுக்காண்டி தான் இன்னைக்கு வந்து புது வண்டியை எடுத்துட்டு ஈரோடுக்கு வந்து கிளம்புறாரு. பாய் சொல்லிடு, ஈரோடு போறோம் தானே. பைக்ல ஈரோடு போறோம். பாய் தான் சொல்லிடு. பாப்பா ஈரோடு போலாமா? இப்போ எங்கே இப்போ எங்கே பரப்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, அக்கா வீட்டுக்கு பரப்பிட்டோம். பைக்கை விடுறதுக்காண்டி ஈரோடு போகிறோம்.
யார் யார் போறோம்னு பாத்தீங்கன்னா நானும் மீனாக மட்டும் போறோம். ஏன் வா போலாம். புள்ளி தூக்கிட்டு போலாம். நாலு ஐம்பது ஆச்சு, அஞ்சு மணி நைட்டில் தான் போகணுமா? மெதுவாக தான் போவேன் நான், நைட் ஆனாலும் பரவாயில்ல. சரி ஓகே பாய். இல்லை சார்ஜ் கம்மியாக தான் இருக்கு. பாத்தே பாய் பாய் பாய். ஆ ருத்வினே ருத்வின் அவங்க ஸ்கூல் மேம் வந்து பக்கத்தில் கூடியிருக்காங்க. அவங்க தான் லாஸ்ட் டைம் வந்து இளநியும் தம்பிக்காக கொடுத்துருந்தாங்க. இப்போ நொங்கு வந்து அவங்க தோட்டத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. அதை வாங்கி பிள்ளைங்க நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். பைக்கில் அவரும் புகையில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருந்துச்சு அப்படின்றத சும்மா சின்ன கிளிப்பாக வந்து ஷேர் பண்ணியிருப்பாரு. நான் அதை அப்படியே பார்க்கலாம். கரூர்கிட்ட வந்துட்டாரு. நாங்கள் லாஸ்ட் டைமோட வந்து ஈரோடு போயிருக்கையில் இந்த பேக்கரியில் உட்காந்தா டீ குடித்தோம். அதே ஞாபகத்துக்கே நான் திரும்பி வந்து அந்த இடத்துல உட்காந்து டீயை குடிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அந்த டைம்ல என்கிட்ட ஃபோனும் பேசிகிட்டு இருந்தார். இங்கே தான் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம்ல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இருந்த கொசு பிரியா வராரா? ஆமா ஆமா நடந்தா வராரு. ஓஹோ இப்பதான் வந்து இறங்குறேன். எது சீட் கவரா? நல்லாதான் இருக்கு, நார்மலாவே இருந்தேன். மணியும் கரெக்டாக வந்து அங்கே ஈரோடு போய் ரீச் ஆகிட்டாரு. அந்த அண்ணாவும் வந்து வேலையிலேருந்து வந்துட்டாங்க. தாரணி சுதனை எல்லாத்தையும் பார்த்துட்டு சாவி தாரணிகிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்காரு. பத்திரமா வச்சுக்கோ, ஊர் சுத்தாம அள்ளி வரமாட்டா. அப்பா இங்கே தான் இருப்பேன், அங்கே வரமாட்டேன். நாங்கள் வச்சுக்கிறோம் இங்கே தம்பி, நீ போகாத, நாங்கள் இங்கே வச்சுக்கிறோம். என்ன மணி பாத்தீங்கன்னா வீட்ல இருந்து கரெக்டா அஞ்சு மணிக்கே கிளம்பினாரு. ஈரோடு அவங்க வீட்டுக்கு போய் சேரக்கு 8:45 தான் போய் சேர்ந்துருக்காரு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 மணி நேரம் ட்ராவலில் போயிருக்காரு. அப்பா வந்து கொரியர் ஒன்று வந்து மெடிக்கலை வந்து ரிசீவ் ஆகிருந்துச்சுங்க. அதை வாங்கிட்டு கையோடு வந்து ஆவி பிடிக்கிற மாத்திரை ஒன்று வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். எனக்கு ரொம்ப கோல்டு கிட்டத்தக்க வந்து ஒரு 2 மாதம் அளவில் இருக்குங்க. ஆனால் சரியே ஆக மாட்டேங்குது. சரி ஆவி பிடிச்சி பார்க்கலாம். ஹெட்ஏக் வந்து ரொம்ப அதிகமாகிருச்சு. ஒரு ரைட் சைடு ஃபேஸ் ஃபுல்லாகவே இப்போ ரொம்ப பெயின் ஆகுது அப்படின்றதுக்காண்டி வந்து இன்றைக்கி ஆவி பிடிச்சி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆவி பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். மகிழினி என்னமோ பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டா. ரொம்ப காத்தமா இருக்கான். ஒண்ணு செய்யாத, அப்படியே ஆவி பூ பூ பூ.
என்னாச்சு அம்மா? அம்மா ஆவி பிடிக்குது, ஆவி பிடிக்குது. அம்மாக்கு வேண்டி வலிக்கணும், உனக்கு வலிக்குது. வேட வேட, ஐயோ போய் எழுப்போ. வா இங்க வா கண்ணு, நீ எடுப்பா தெளிவு. இப்படி தொட்டுக்கும், தொட்டுக்கும், தொட்டு பாரு போ. கண் விடு கண்மணி. ஹெட்டேக்னால்தான் வந்து இப்போ ஆவி பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஆவி பிடிச்சா கொஞ்சம் கோல்டே வந்து சரியாகும். நான் ஃபஸ்ட்டு வந்து இதை ஃபாலோ பண்ணாமல் விட்டுட்டேன். இப்போ தலைவலி ரொம்ப அதிகமாகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஆவி பிடிச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால தான் இன்றைக்கி வந்து ஆவி பிடிச்சிக்கிட்டு இருந்தேன். நல்லாவே ஸ்வெட் ஆயிடுச்சு. இப்போ பிள்ளைங்களும் சேர்ந்து பயந்துட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லப்போகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.